புயலாக அமைச்சர் பொன்முடிக்கு வந்த பெரும் சிக்கல், பரவும் தகவலால் பரபரப்பு. அமலாக்கத்துறையில் சிக்கி வழக்கை எதிர்நோக்கி காத்திருக்கும் அமைச்சர் பொன்முடிக்கு மேலும் சிக்கல் வலுத்திருக்கிறது. வகுப்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறை கண்காணிப்பில் சிக்கியுள்ளதற்கும் அவருக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் உள்ள தொடர்பு பற்றி துறை அதிகாரிகள் கூறும் விஷயங்கள் மிரள வைக்கிறது. பொன்முடி மற்றும் அவரது மகன் மீது வெளிநாடுகளில் பணம் பதுக்கல் மற்றும் பல நிறுவனங்கள் தொடங்கியது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு பினாமிகள் பெயரில் வேப்பூர் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்களை வளைத்து போட்டுள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த இடங்களை தற்போது வாங்கியிருக்கும் வகுப்பு வாரிய தலைவராக இருக்கும் அப்துல் ரஹ்மான் தானாக வந்து சிக்கலில் சிக்கியிருக்கிறார். வக்பு போர்டு துணைத் தலைவராக அப்துல் ரஹ்மான் சலாஹி டிரஸ்ட் என்னும் அறக்கட்டளை பெயரில் உளுந்தூர்பேட்டையை அடுத்த வேப்பூர் பகுதியில் உள்ள சுமார் 200 ஏக்கர் பினாமி இடங்களை அதிகப்படியான விலைக்கு வாங்கியிருக்கிறார். இந்த இடங்களை நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளராக இருக்கும் அன்பர் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சலாஹி டிரஸ்ட் என்னும் அறக்கட்டளையின் பெயரில் வணிக மூலதளம் நன்கொடை பெற்று இடங்கள் வாங்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து மேலிடத்திற்கு தகவல் தெரிவிக்க மேலிடமும் வகுப்பு வாரிய தலைவரும் IUML துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட நாம் தமிழர் கட்சியைச் சார்ந்த அன்பரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதன் மூலம் நெருக்கடியை உண்டாக்கி நாம் தமிழர் கட்சியை கட்டுக்குள் வைத்திருக்க திட்டமிடப்பட்டிருப்பது தாகவும் தெரிய வருகிறது. திமுக மூத்த அமைச்சர் பொன்முடி, IUML அப்துல் ரஹ்மான், நாம் தமிழர் அன்பர், இந்த மூவர் கூட்டணி செய்திருக்கும் நவீன ஊழல் வெளிச்சத்திற்கு வந்து தமிழக அரசியல் களத்தில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வகுப்பு வாரியத்தின் பெயரில் இன்னும் எத்தனை முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது விசாரணையின் முடிவில் விரைவில் தெரிய வரும். அது இன்னும் உதாகரமாக இருக்கும் என்பது பலரின் கருத்தாக அமைந்திருக்கிறது. யாராவது 23 ஆண்டுகளிலே ஒரு நாள் விடுப்பெடுக்காமல் நம்முடைய வேலையை யாராவது செஞ்சிருக்கிறோமா? முடியாது, சாத்தியமே இல்லை. ஆனா இங்கே ஒரு மனிதன் கடவுளுடைய அவதாரமாக 23 ஆண்டுகள் ஒரு நாள் விடுப்பெடுக்க, ஒரு நாள். சில நேரம் நீங்களே விடுப்பு எடுக்க வேண்டாம் என்று நினைத்தால் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். மோடிக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இதற்கு முன்பு அவருடைய தந்தையார் இருந்த பொழுது, அப்ப மோடிஜி அரசியலுக்கு வரல, 3 மணி நேரம் தந்தையாருக்கு RSS இருந்தாரு, ஒரு மீட்டிங் வந்துட்டார். தாயார் அவர் உலகத்தில் நம்பக்கூடிய பாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலில் போய் தன்னை சரணடைந்து அந்த காலிலே கதியாக இருக்கிறார்னா மோடிஜியினுடைய தாயாரிடம் மட்டும்தான். தாயார் இறந்த பொழுது 4 மணி நேரம், மத்தியானம் 12:30 மணிக்கு வந்தே பாரத் ரயில் புதிய ரயில் இயக்கத்திற்கு வந்து உட்கார்ந்துருக்கார். எப்படி பாருங்க, 23 ஆண்டுகள் எப்படிங்க விடுபடுத்தாம ஒரு மனுஷன் இருக்க முடியும்? அது எப்படிங்க பொறுத்துக்குவாங்க? அவங்க இங்க டூர், கவர்மெண்ட் டூர் போனாமே ஃபேமிலியோட போறாங்க, ஃபேமிலியோ துபாய்க்கு போறாங்க. வேட்டி சட்டை பட்டு வேட்டி நகை குடுமி பூவு சைட்ல பிஏ, அவனுக்கு கீழே 10 பேர், கோட்டு 62 கோட்டு, ஜப்பான் சிங்கப்பூர். துபாய்க்கு போறாங்கன்னா 2வது விமானத்தில் இவங்க போறாங்கன்னா முதல் விமானத்துல பையன் மருமகன் குழந்தை ஆடிட்டர் அவங்கெல்லாம்,